இப்போ ட்ரெண்டில் திருட்டு விசிடிக்கு எதிராக களத்தில் இறங்கி வேலை செய்கிறதுல விஷால் மும்முரமாக இருக்காருங்கிறது உலகறிஞ்ச விஷயம். சமீபத்தில் தெரி படம் ஒரு பிரைவேட் பஸ்ஸில் ஓடினதை கையும் களவுமாக பிடிச்சு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு விஷால். அதை தொடர்ந்து நம்ம உதயநிதியோட மனிதன் படத்தோட திருட்டு விசிடி விவகாரத்திலையும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு விஷால். அதை தொடர்ந்து இந்த திருட்டு விசிடி விவகாரத்துக்காக ஒரு ப்ரெஸ் மீட்டே வச்சிருக்காரு. அதில் பேசின விஷால், இப்போ நிறைய திருட்டு விசிடிகள் வர ஆரம்பிச்சிருச்சு, பல புதுப்படங்கள் திருட்டு விசிடிகளாக மாற்றப்பட்டு இருக்கு. சமீபத்திய பெரும்பாலான தமிழ் புதுப்படங்கள் எல்லாம் பெங்களூர்ல இருக்கிற ஓரியன் மால்ல தான் ரகசிய கேமரா மூலம் எடுத்திருக்காங்க. இதை நான் பலமுறை தயாரிப்பாளர் சங்க தலைவர் கலைப்புலி எஸ் தானு கிட்ட முறையிட்டு இருக்கேன், ஆனா அவர் அதுக்கு செவி சாய்ச்ச மாதிரி தெரியல. இப்ப மறுபடியும் என் மருது படம் ரிலீஸ் ஆக போகுது, அந்த படத்தையும் கண்டிப்பா திருட்டு விசிடி போடுவாங்க, இந்த முறையும் அவர் செவி சாய்க்கலன்னா நானே நடவடிக்கை எடுக்க வேண்டியது இருக்கும்னு விஷால் ஆவேசமாவே சொல்லியிருக்காரு. சண்டைனா சட்ட கிளியதான் செய்யும். அந்த சீடியை வச்சுக்கிட்டு எந்த தியேட்டர்ல கண்டுபிடிச்சாங்கன்னு கண்டுபிடிச்சு நான் ப்ரொடியூசர் கவுன்சில் வைக்க போறேன். நடவடிக்கை எடுக்கலைன்னா அதுக்கப்புறம் நான் மறுபடியும் உங்களை சந்திச்சு என்னோட முடிவு என்னன்னு நான் தெரிவிக்க போறேன். நான் சினிமா வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்து சொன்னா வேலைக்காது. அது என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் ஒரு கை பாத்திர போறேன் இந்த வாட்டி. நான் கிசு கிசு இதெல்லாம் கூட நான் வந்து ரியாக்ட் பண்ண மாட்டேன். அஜித் பாடலை நிப்பாட்டினாங்க, இதெல்லாம் வந்து இட்ஸ் டூ சைல்டிஷ்.